வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். வணக்கம் சார். வணக்கம். ராமநாதபுரம் பகுதியில இருந்து மதுரை மாவட்டத்துல போய் அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீங்க தொடுத்து இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது மதுரை மாவட்டம் முழுவதும் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. மதுரையினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய மீன் சின்னத்தை மீட்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மீன் சின்னத்தினுடைய வரலாறு என்ன? அது மட்டும் இல்லாம ரயில் நிலையத்துல அமைக்கப்பட்டிருந்த அந்த மீன் சின்னம் காணாம போயிடுச்சு, அதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு நமக்கு தேசிய கொடி சுரம்ல இன்றைய 1947 இருந்து இந்த 2023 வரை இந்திய ஒன்றியத்துக்கான அசோக சக்கரத்துல தேசிய கொடி. அது போல தமிழ் பேரரசுக்கு நமக்கு ஒரு மாபெரும் ஒரு கொடி நமக்கு பறந்தது. அந்த கொடி என்னன்னா மீன் கொடி. சமீபத்துல மீன் சிலையே காணா அதை மீண்டு நிறுவனம் சொல்லி போட்ட வழக்கு இன்னைக்கு பிரதான தமிழ் மக்களினுடைய தமிழருடைய அடையாளமா இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு, ஏன்னா அடையாள அழிப்பு இருக்கும் பொழுது ஒரு 5000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வு ஒரு உடைக்கும் பொழுது மக்கள் தமிழ்ச்சி அதிகம் வரும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போய் அது போல மீன் சிலை இங்க இணையும் போது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த மதுரை மக்களும் வந்து அது என்ன என்னன்னு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது உடனே உயர்நீதிமன்றம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நகர்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா அடையாள சின்னம் அழிப்புங்கிறீங்க, மீன் சின்னம் முக்கியமானது அப்படின்னு சொல்றீங்க. மதுரையினுடைய அடையாளம் பாண்டியனுடைய அடையாளம் மீன் சிலை தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல, அதற்கான கொடிகள்லாம். ஆனா இந்த இடத்துல ஒரு மீன் சின்னத்துக்காக எதற்காக உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை இருக்குன்னு மக்களுக்கு புரியுற மாதிரி. அதுதான் இங்க விஷயமே. இங்க தமிழருடைய அடையாளத்தை தொடர்ச்சி அளிக்கிறது யாரு? யாரு? மத்திய அரசுதான். தொடர்ச்சியா தமிழருடைய அடையாளங்களை, அதாவது குறிப்பா என்ன சொல்றா, மத்திய அரசுனா யாரு? மைய அரசு என்று சொல்லிக்கிட்டு போர்வையில இருக்கிறவங்க தான் ஆரிய இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சக்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமண சக்தியுடைய அதிகார வர்க்கமா இருக்கக்கூடிய யாரு? மைய அரசு. அதாவது இன்றைய அரசியல் அமைப்புல அதிகாரத்தின் உச்சபட்சம் இருக்கக்கூடிய பிஜேபி. இன்னைக்கு இந்திய ஒன்றியம் முழுக்க மிக பிரபலமா பரவியை வந்து அதிகாரத்தை வந்து எந்த ரூபத்துல போய் பிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ தான் இருப்பாரு, கவர்னர் வச்சுக்கிட்டு அந்தந்த மாநிலத்தை கண்ட்ரோல் பண்றது. ஒரு எம்எல்ஏ கையில வச்சுக்கிட்டு, உள்துறை அமைச்சகத்தை கையில வச்சுக்கிட்டு, பிரதமர் மோடியை கையில வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்தை கொலாப்ஸ் பண்றது. இதுதான் இன்றைய இந்த ஒரு 10 ஆண்டுகளா நயவஞ்சக சூழ்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்ப இதை எடுத்து கேள்வி கேட்கிற ஒரே மண்ணு, ஒரே மாநிலம், ஒரே மக்கள் தமிழ்நாடு மட்டும்தான். சரி, இன்னைக்கு நேத்தா இந்த பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளா ஆரியம் எஸ் தமிழியன் தான் சண்டை, ஆரியம் எஸ் தமிழியன் இந்த சண்டை. இந்த சண்டையில தொடர்ச்சியா அவங்க தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுதான் இருக்குது. அந்த அடையாள அழிப்பு வந்து எங்க தொடங்குதுன்னா, எது மையம்னா மதுரை தான். இந்த மதுரையில வந்து ஒரு தமிழருடைய அடையாள நினைவு சின்னமா விளங்கியதுதான் அந்த மீன் சிலை. எங்க நிறுவப்பட்டது? ரயில்வே நிலையத்துல மத்திய அரசு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறுவப்பட்டது. அது தமிழருடைய இடம். நீங்க இன்னொரு விஷயம் பிரசாந்த் தோழர்கள் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கேன். இந்த இடத்துல நீங்க குறிப்பா நீங்க ஒரு விடயத்தை நீங்க பாத்துக்கணும். மத்திய அரசு இடம், மத்திய அரசு இடம்னா அப்படிலாம் ஒரு இடம் கிடையாது, சரிங்களா? அந்தந்த மாநிலத்துல மத்திய அரசுக்கு மாநில அரசு தான் இடம் கொடுக்குது. ஏன் மண்ணுது? ஏன் மண்ணுல உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இது ஏன் மண்ணு, இது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கடா அப்படின்னு நிறுவுறாங்க. இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? தமிழ்நாடு, தமிழ் மண்ணு, தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, கேரளா, கேரள மக்கள் வாழ்ந்த பகுதி, கர்நாடகா, கர்நாடக மக்கள் வாழ்ந்த பகுதி, மத்திய அரசு நிறுவனங்களுக்காக அந்த தொலை தொடர்பு கருவிகளை வந்து இங்கிருந்து ஒரு சாதனம் பண்ற ஒரு நிறுவனத்துக்காக நமக்கு ஒரு இடம் தேவைப்படும் போது அந்த இடத்த அந்தந்த மாநில அரசு கொடுக்கும் பொழுது அது அவர்கள் இடமாக பாவித்துக் கொள்கிறார்கள். அப்படிதான் ரயில்வே, ரயில்வே நிலையம் அப்படிதான். இந்த ரயில்வே நிலையத்துல வந்து முழுக்க முழுக்க நம்முடைய மீன் சிலை நிறுவப்பட்டது. எப்போ? தொழில் வர்த்தக சங்க தலைவர்கள் அவர்கள்லாம் வந்து சேர்ந்து 3 டன் இடையில சுமார் ஒரு 1991 வந்து நல்லா, அதாவது அந்த மீன் சிலை அங்கே நின்றுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை பார்த்த உடனே ஒரு குறிப்போட பார்க்குற அளவுக்கு தான் நல்ல லைட் வெளிச்சம், அதை சார்ந்து வந்து நல்ல நீர் சுற்றி வந்து நீர் வந்து விழுகிற மாதிரி அப்படி வச்சிருந்தாங்க. திடீர்னு ரயில்வே விரிவாக்கம் சொல்லி 2018-19 வந்து அதை எடுத்துட்டாங்க.
இப்படி நிறைய விஷயங்களை எடுத்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உள்ள நுழையும் போதே சரி, வெளியில வரும்போதும் சரி, அந்த மீனை பார்த்து ரொம்ப ஒரு ஹாப்பியா, இது பாண்டியர்களுடைய அடையாளம் மக்கள் பேசிட்டு போகக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது. இப்ப அது இல்லை. எவ்வளவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ரயில்வே நிலையத்துக்கு வரும் பொழுது மீனுடைய அடையாளத்தை பார்க்காம ரயில்வே நிலையத்துக்கு உள்ள போனதே கிடையாது. அது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்குரிய வாழ்கிற மக்களும் உட்பட. இது அந்த மதுரை ரயில் நிலையத்துல எந்த ஆண்டு நிறுவனாங்க, யார் நிறுவனது? இது வந்து நான் அதாவது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரயில்வே கோட்டை மேலாளர்கிட்ட ஒரு அனுமதியை வாங்கி இந்த மாதிரி மீன் சில பாண்டியனுடைய, அதாவது தமிழர்களுடைய தமிழ் பேரரசுடைய அடையாளம் பாண்டியனுடைய அடையாளம் நம்ம மீன் சிலை வந்து இங்க இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், மதுரை சுத்தினாலே நீங்க மீன் சிலை இல்லாம இடங்கள் இல்லை ஒரு காலகட்டத்துல. இப்ப இல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 10-12 இடங்கள்ல மீன் சிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும், சிற்பங்களாகவே சிற்பமா பார்க்க முடியும். ஆனா நீங்க இது 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 நீங்க தோழ நீங்க ஒரு விஷயத்த நல்லா இப்ப இல்ல, இப்போ மீன் சிலைகளே இல்ல, அதுல குறிப்பா இந்த சிலையும் உட்பட. இப்ப நீங்க இந்த விஷயத்த நம்ம வந்து இந்த ஒரு ஒரு அறிவு தளத்துல பேசும்பொழுது தடுத்து நான் பதிவு செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமே எனக்கு இருக்குது. அது போல அவங்க 1991 அந்த நிறுவனம் அங்க ரயில்வே ஸ்டேஷன் விரிவாக்க திட்டம் சொல்லிட்டு அங்க இருக்க சில பொருட்களை ரயில்வே கோட்டை உயர்வு வகுப்பினர் வந்து எடுக்கிறாங்க, எடுத்து வெளியே போட்டுறாங்க. அப்புறம் 2019 வேலை முடியுது, 2020 வேலை முடிஞ்சிட்டு எடுக்க வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்கங்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய அடையாளமா இருந்த கூடிய அந்த 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 மீன் சிலையை மட்டும் என்ன பண்றாங்க, வைப்பதற்கு இந்த இதுதான் இழுக்கிறாங்க. அப்படி இழுத்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு மனு மாறி கொடுக்குறாங்க ரயில்வே கூட்டம் மேலாளர்கிட்ட. அதை அவர் அவங்க அவாய்ட் பண்றாங்க. அந்த தொழில் வர்த்தக சங்க தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ஜெகதீசன் ஐயா அவர் மனு கொடுக்குறாரு, நீங்க மறுபடியும் வந்து இதை வைங்க அப்படிங்கிறப்பல. இல்ல இங்க ரயில்வே கூட்டம் மேலாளர்கிட்ட அனுமதி நாங்க தர முடியாது, நீங்க வந்து வேற இடம் பார்த்துக்கிறீங்க, ஏதாவது வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க முடியாது சொல்றாங்க. அப்ப இது சம்பந்தமா அப்படியே உங்க மனு கொடுத்துட்டு இப்படி போயிட்டே இருக்குது. ஏன்னா அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் செய்தியை நான் பாக்குறேன், சு வெங்கடேசன் அவர்கள் மீன் சிலை நிறுவுவதற்காக 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு வந்து 2020 நான் பாக்குறேன். அப்படியே நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்கு, அவர்னாலே அது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு ஒரு நாடாளுமன்ற எம்பி, மதுரை மக்களுடைய எம்பி, அவர் வந்து 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்றாரு. ஆனா அதையே நடைமுறைப்படுத்த முடியாம இருக்குது. அப்படியே கவனத்தில் எடுக்கும்பொழுதுதான் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்ம உள்ள போறோம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த டயத்துல நம்ம என்ன பண்றோம், போய் ரயில்வே கூட்ட மேலாளர்கிட்ட மனு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மாநகராட்சிக்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், கலெக்டர் ஆபீஸ்க்கும் மனு கொடுக்குறோம். எல்லாத்தையும் கொடுத்து நம்ம இதை வந்து மக்கள் பிரச்சனையா முதல்ல இதை கொண்டு போகணும். அதாவது ஒரு நாடாளுமன்ற எம்பி வந்து நிதி ஒதுக்கி அது தொழில் வர்த்தக சங்க தலைவர் வந்து அந்த இடத்துல மீன் சிலை வைக்க சொல்லி பராமரிக்கிறது சொல்லி, இது இன்னொரு விஷயம்னா பராமரிக்கிறது, லைட்டு போடுறது, தண்ணி போடுறது, எல்லா செலவுமே தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்க அதை பராமரிக்க மாட்டாங்க. ரயில்வே துறைக்கும் ரயில்வே நிர்வாகத்துக்கு நட்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. பாருங்க, அவங்களுக்கு கரண்ட் பில் கட்ட முடியாது, கட்ட மாட்டாங்க. இந்த தண்ணி வந்து குழாயில வந்து வரக்கூடிய குடிநீர் வடிகால் வாரியத்துல அனுமதியும் வாங்க மாட்டாங்க. இது எல்லாமே இவங்க தமிழ்நாடு அரசு, குறிப்பா தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருந்து பிறந்த பிறகுதான் என்ன செய்யுது, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் மன்றத்தை கொண்டு போய் முதல்ல சேர்க்கணும் சொல்லிதான் மக்கள் மன்றத்துல வந்து முதல்ல ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கணும். அதுக்கப்புறமும் இதை வந்து பெரிய அளவுக்கு இது கேள்விக்கு உள்ளாக்கப்படாதனால அடுத்து என்ன பண்ணுவோம், சட்டபூர்வமா மாண்புமிகு நீதியரசர்கள்ட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற மதுரை உயர்நீதிமன்ற கிளைகிட்ட போய் கதவை தட்டணும். இந்த மாதிரி மீன் சிலை வந்து ஏற்கனவே வைக்கப்பட்டது, தற்பொழுது வைக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2020 நம்ம வழக்கு தாக்கல் பண்றோம். அதுல நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க, அங்கு உள்ள கோட்டம் அதாவது ரயில்வே கூட்டம் மேலாளருடைய அபிடவிட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மீன் சிலையை ஒரு 20-30 நாளுக்குள்ள வச்சிருவோம், இதான் குறிப்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்டவுட் போட்டு போடுறாங்க. உடனே நீதியரசர் என்ன பண்றாங்க, அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை போஸ்ட் பண்ணி விடுறாங்க. இது சம்பந்தமா நீதிமன்றத்துல அதாவது ரயில்வே நிலையங்களை மீண்டும் மீன் சிலை வரப்பட்டு வெறுமன வாக்குறுதி மட்டுமே நம்பி நீதிமன்றம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்க என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க, தள்ளுபடி பண்றாங்க.
என்ன அங்க சரி வழக்கு முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சு நம்மளோட சந்தோஷமா இருக்கு. அப்புறம் போறோம் அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் அந்த அந்த கரெக்டா நம்ம ஏற்கனவே ரயில்வே நிலையத்துல அந்த மீன் சொல்ல இருந்ததுல அதுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க ஒரு இடத்த ஒதுக்கி அதெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு வந்து 96,000 ரூபாய் பணம் அதாவது மின்சார வாரியத்துக்கு வந்து ஒப்புதல் பெற்று அந்த தொகைக்கான ரிசிப்டையும் ரயில்வே கூட்டம் மேலாண்ட கொடுத்தாச்சு. அதையெல்லாம் வாங்கி பெற்று கொண்டு அவங்க என்ன பண்றாங்க என்னவோ அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு மேலிடத்துல இருந்து ஏதோ இந்த வழக்கை ரொம்ப உன்னிப்பா கவனிக்குங்கிற முறையில நான் பாக்குறதுல மேலிடத்துல இருந்து தமிழருடைய அடையாளமா இருக்கக்கூடிய மீன் செலவு இருக்கக்கூடாதுங்கிறது ரயில்வே கூட்ட மேலாளர்களுக்கு உத்தரவு அப்பட்டமா அதுதான். அதுல எந்த மாற்றம் கருத்து இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க, மீனாட்சி அம்மன் கோயில்லயே நான் குறிப்பிட்டது மாதிரி நிறைய மீன் சிலைகள் இருக்குங்கிறத நான் குறிப்பிட்டேன், நம்மளுடைய அடையாளம் வரலாறு இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த மீன் சிலைகள் எல்லாமே போனீங்கன்னா இருக்காது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தீங்க. கோயில்ல இருக்கக்கூடிய மீன் சிலைகளுமா மறைக்கப்பட்டுகிட்டு இருக்கு அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு 100%? நீங்க மதுரை மண்ணில இருக்கக்கூடிய மீன் சிலைகள் எல்லாமே எங்கெல்லாம் மீன் வந்து 1958 1992 அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் கோவில் கட்டுறாங்களோ இல்ல யாரெல்லாம் தன்னுடைய அடையாளமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மைதானங்கள் வந்து பூங்காக்கள் கட்டுறாங்களோ அங்கெல்லாம் மீன் சிலை நிறுவப்படும். நான் சொல்லக்கூடியது இந்த கலைஞர் ஆட்சி காலத்துல தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலயும் வந்து பூங்காக்கள் அமைப்பாங்க. இந்த நகராட்சியில வந்து நீங்க பாத்தீங்களாக்கு தமிழ் வாழ்கன்னு எழுதி கொடுங்க. அந்த டைத்துல நீங்க எப்போ பாத்தீங்கன்னாக்கு மதுரை மண்ணில வந்து என்ன நிறுவனாலும் மீன் சிலைகள் இருக்கும், நுழைவா இல்லை இப்படி இப்படி அப்படி மீன் சிலை நிற்கும். இந்த ஒரு 20 வருஷமா 30 வருஷமா பாத்தீங்கன்னாக்கு மதுரை மண்ணில வந்து ஏற்கனவே நிறுவப்பட்ட இடத்துல மீன் சிலை அப்புறப்படுத்திட்டு வேறு அடையாளங்கள் திணிக்கப்பட்டுதான் இருக்குது. நாடு மதுரை மண்ணில சுத்தி 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 ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் மீன் சிலை இருந்தது கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கு ஒரு இடத்துல இல்ல, இருந்த இடமான இந்த ரயில்வே நிலையம். அதனாலதான் இதை நான் வந்து விடக்கூடாது, பெரிய அடையாளமா இருக்குது. இன்னும் அடையாளம் இல்லை, என்னோட அப்பா அம்மா தாத்தா அடையாளமா, தமிழருடைய அடையாளம், உங்க அடையாளம், நம்ம அடையாளம், இதீரடா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய அடையாளமா இருக்குது. சரி ரைட்டு, இருக்கிற எல்லா அடையாளம் தான் அழிக்கப்படுதான் பார்த்தமாக அப்படிலாம் கிடையாது. மற்ற அடையாளங்கள்லாம் இருக்கு, தமிழர் அடையாளம் மட்டும் அழிக்கப்படுது. என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்த்த பிறகுதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருக்கிற ஒரே ஒரு கோவில இருக்கிற மட்டும் மீன் சிலை மட்டும் தான் இருக்கு. மற்றபடி எங்கெங்கெல்லாம் மீன் சிலை இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க. அதுல ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய மீன் சிலையை அப்புறப்படுத்திருக்காங்க. இப்ப மீன் சிலை வைக்கிறக்கூடிய இடத்துலமா இப்ப கடைசியா நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், நமக்கான அதிகாரம் திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டுருக்கா. ரெண்டாவது சிறப்பு குழுலாம் அமைச்சிருக்கதா சொல்றாங்க, அதுல எம்பி சு வெங்கடேசன் அவர்களுடைய பாட்டும் இருக்குங்கிறாங்க. இதுல உங்களுடைய பகுதி அப்படிங்கிறது பெரும்பகுதியானது, கடைசி நிலவரம் என்ன? இந்த வழக்கை மத்திய அரசு ரயில்வே கூட்ட மேலாளர்கள் அவர்களைதான் வைக்க சொல்லி நீதிமன்ற அவமதிப்பாளர் கொடுத்த பிறகும் நீதிமன்றத்துல வந்து மறுபடி மத்திய அரசுடைய மேலாளர்கள் வந்து அவங்க 1976 வந்து ரயில்வே நிலையங்கள்ல தலைவர்கள் சிலையோ நினைவு சின்னங்கள வைக்கிறதுக்கு இடம் இல்ல, நாங்க ஒரு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கோம், 1976 அரசாங்கம் வெளியிட்டு ஒரு தாக்கல் பண்ணி அப்பவும் நாங்க ரயில்வே நிலையத்துல வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தையும் வந்து முன்னாடி அவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இதை பெற்று கொண்ட நீதியரசுகள் என்ன பண்றாங்கன்னா அப்படியா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இது மதுரை மக்களினுடைய அடையாளம் திட்டமிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வைக்க மறுக்கிறீங்க, நீங்க சொல்ற அந்த டிராபிக் வருது, மெட்ரோ ட்ரெயின் வருது, இதெல்லாம் வந்து எங்களால ஏற்க முடியாது. மதுரை மண்ணு மதுரை மக்களுக்கான அடையாளமா இருக்கிறது, எவ்வளவு இடங்கள் இருக்கு, நீங்க தட்டி கிழிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய மாநகராட்சி மதுரை மாவட்ட ஆட்சியர் அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல மூத்த வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஆர் காந்தி ஐயா தலைமையில ஒரு குழு, அதுக்கு கீழே வந்து மதுரை எம்எல்ஏ எம்பி மாவட்ட ஆட்சியர் நேஷனல் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா பேரும் சேர்த்து ஒரு 12-13 பேரை சேர்த்து நீங்க ஒரு மாதத்துக்குள்ள இடத்தை தேர்வு பண்றீங்க. தேர்வு பண்ணி மக்கள் பார்த்து ரசிக்கும்படி, ஒட்டுமொத்த மக்களும் பார்த்து ரசிக்கும்படியான ஒரு 3 இடத்தை தேர்வு செய்ய அந்த இடத்தை தேர்வு செய்து அறிக்கையை தாக்கல் பண்ணா இதை நோக்கி நகர்ந்தாங்க. நகர்ந்து மாவட்ட ஆட்சியர் கடைசி வரைக்கும் உங்களால வந்து ஏற்கனவே இருந்த இடமா இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்துல மத்திய அரசினுடைய அந்த இடத்துல நம்முடைய வரி செலுத்தக்கூடிய மக்கள் வரி செலுத்தக்கூடிய இடத்துல நம்முடைய காலடி மண்ணு பட்ட இடத்துல ஏற்கனவே மீன் சிலை இருந்த இடத்துல நிறுவ முடியல, அதான உண்மை? ஆமா இதுதான், ஏன்னா இது உண்மை. இது இந்த இதுல வந்து நமக்கு மைனஸும் இருக்கு பிளஸ் இருக்கு. என்னன்னா
எந்த இடத்துல அகற்றனா அந்த இடத்துல வைக்கிறது வந்து என்பது இன்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட இடமா இருக்கு, விரிவாக்கம்ங்கிற இடத்துல வைக்கிட்டு. ஆனா மத்திய அரசு கட்டு பண்ற சொல்லக்கூடிய ரயில்வே நிலையத்துல வந்து அந்த மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம இடம் இருக்குதான்னு பார்த்தா நிறைய இருக்கு. அங்க வைக்கலாம், அங்க வைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாம. ஆனா ஏதோ ஒரு வகையில மணல் இல்லை, அது அவங்க வந்து அதை விரும்பல. அது அது நீதிமன்றத்துக்கும் அதை வந்து அவங்க வந்து சொல்லும் பொழுது நீதிமன்றம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இதை விட டாப்பா இந்த ரயில்வே நிலையங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு தானே பண்ணுவான், ரயில்வே ஸ்டேஷன் வர வேண்டியதுதான், ஒட்டுமொத்த வந்து இறங்குற வந்துருதான், திட்டுக்கல் மதுரை தேனி சென்னை போறவனுக்கு மெயினான ஒரு இடம் தான் அந்த இடத்த பார்த்து தேர்வு பண்ணுவோம்னா அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இப்ப தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணுல ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்து அதை பத்தி தான் ஜங்ஷன், அதான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பார்த்து தான் ரயில்வே நிலையம், அதுக்கு பக்கத்துலதான் இப்போ மீன்ஸ்ல அமைய போகுது. அந்த இடத்த விட இந்த இடம் மிக சிறப்பான இடம். அப்ப இதற்கு தேர்வு குழுவினருக்கும் இந்த குழு போறதுக்கு முன்னாடியே சரி ரயில்வே ஸ்டேஷன் வேணாம் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளா மதுரையில எங்கே வைக்கலாம் 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 நான் ஒரு ஒரு கலாரிவு பண்ணிக்கிட்டே இருக்கல. அப்ப நான் முதலில் தேர்வு செய்த இடம் எனக்கு முதல்ல இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல சொன்ன இடம் தான் இந்த இடத்துலதான் இன்னைக்கு தேர்வு குழுவும் முடிவு எடுத்திருக்காங்க. அளவற்ற மகிழ்ச்சி. கரெக்டா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஏற்கனவே எவ்வளவு நாளுக்குள்ள அந்த அழகிய அற்புதமான சிலை வந்து அமைக்கப்படும்? அதிகபட்சம் இன்னும் ஒரு 25-30 நாளுக்குள்ள அந்த அழகிய சிலை இங்க நிறுவப்படும். ஏன்னா இடத்த தேர்வு பண்ணாங்க, அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்ப தாக்கல் பண்ண அடுத்த நிமிடமே என்ன ஆகுனா அங்க ரயில்வே கோட்டை மேலாளர்கிட்ட பாதுகாப்பு அறையில் இருக்கக்கூடிய அந்த மீன் சிலையை எடுத்து இனி அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அதாவது 10-15 இடம் ஒதுக்கியிருக்காங்க. 10-15 அந்த இடத்துல ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மிக ஒரு ஆல்டர் பண்ணி சிறப்பா மக்களுடைய கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள தமிழ்நாடு அரசுடைய மாநகராட்சியுடைய அதாவது குறிப்பா மதுரை மாநகராட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மீன்ஸ்ல வந்துருக்கீங்க. இடையில தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, மீனை வந்து சைவ உணவா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க மீனவர்களுடைய நலன் கருதி அப்படின்னு. அந்த கோரிக்கையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மீனை வந்து சைவ உணவாக்குன்னு சொல்லி அம்மா தமிழிசை அம்மா சொன்னது வந்து அவங்க எப்பவுமே ஒரு அசைவ பிரிவு தானே, தமிழிசை அசைவ பிரிவு தானே, அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம ஏற்க தான் முடியும் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அதை ஏற்பாரு. ஆனா மேல இருக்கக்கூடிய RSS இயக்கம் இந்த மாநிலத்தின் கவர்னர் இவர்களா அதை ஏற்பார்களா இல்ல இவர்களா அதை நோக்கி நகர்வார்களா? மொத்தத்துல மீனவர்கள் என்றாலே யூக பார்வையில மணிப்பூர்ல நடக்கிற கலவரத்துல அந்த மக்களை பழங்குடியின மக்களை பாக்குற மாதிரி தான் இவங்க அந்த மக்களை பார்ப்பாங்க. யாரு நான் அம்மா தமிழிசம்மாவை சொல்ல மத்திய அரசின் உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மீன் ஒண்ணு இல்ல சென்னையுடைய பூர்வக்குடி மக்கள் மணிப்பூர் பூர்வக்குடி மக்கள் சென்னையில பூர்வக்குடி மக்களை போய் எந்த யாராவது போய் உங்களுக்கு தெரியாதா உயர் வகுப்பினர் சொல்லி ஹைஜீனிக் சொல்லக்கூடிய மக்கள் அங்க அந்த சைடு போ பாத்திருக்கலாம், அவங்க பேச பழக பாத்திருக்கலாம் இல்ல அவங்க கூட அந்த மீன் சாப்பாடு. கல்கட்டால இருக்கக்கூடிய உயர் சாதி வகுப்பினர்கள் எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க உங்களுக்கு சொல்லவா கல்கட்டா இல்ல ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழ்க்கை வாழக்கூடிய பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி பிரசாத் போல தீர திருமுருகன் உள்ளிட்ட போல இருக்கக்கூடிய பிராமண பசங்கள் அத்தனை பேருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க சரிங்களா, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அசைவத்தை சாப்பிட்டவங்கதான் நம்முடைய பண்டைய தமிழர்களா இருக்கக்கூடிய பாண்டியர்கள், அவர்களுடைய அடையாளமா இருக்கக்கூடிய மீனையும் மீன் சின்னத்தையும் ரயில் நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. அது மறுபடியும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல மறுபடியும் தமிழக அரசால அமைக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு நற்செய்தியையும் இதற்காக தொடர்ந்து களத்துல இருந்து போராடின ஒரு வழக்கறிஞராகவும் மக்களிடத்துல நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உண்மையான விடயங்களை பதிவு செய்தமைக்காக பிரசாத் சிக்னேச்சர் நன்றி தெரிவிச்சு. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.